நகைச்சுவை புயல் காமெடி நடிகர் வடிவேலு வந்து திரையில வேணா ரசிகளை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கலாம், ஆனால் நிஜத்தில் தன் கூட நடிக்கும் சக நடிகர்களையே வளரவே விடமாட்டார் அப்படின்னு நிறைய பேர் அவர் மேலே தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்க. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா சிசர் மனோகர்கள் வடிவேலுவை நான் கொலை கூட செய்கிறதுக்கு துணிஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக ஓப்பனாகவே பேட்டி கொடுத்தாரு. இந்த பேட்டியால் வடிவேலு இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு ரசிகர் எல்லாருமே நினச்சாங்க. இப்போது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லொல்லு சபா சாமிநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் விவேக் சார் கூட நடிச்சிருக்கேன், விவேக் சார் தன் கூட நடிக்கிற சக காமன் நடிகர்களை வந்து ரொம்பவே ஊக்குவிப்பார், அவங்களுக்கு சீன்ஸும் டயலாக்ஸும் அதிகம் வைப்பா அப்படின்னு டைரக்டர்கிட்ட வந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு உண்மையாலுமே நல்ல மனுஷன் விவேக் சார். ஆனால் அப்படியே உல்டாவா வடிவேல் சார் இருப்பார். ஏன்னா நான் அவர் கூட ஹரி சார் இயக்கிய சூர்யா நடித்த 6 படத்தில் வந்து ஒரு சீனில் காமெடி பண்ணேன். ஆனால் அந்த சீனில் என்னை பேசவே விடலை. உடனே நான் வடிவேல்கிட்ட சொன்னேன், அண்ணே எனக்கு கொஞ்சம் டயலாக் கொடுங்க, நீங்களே பேசிட்டீங்க அப்படின்னு. ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அவர் மட்டுமே பேசிகிட்டு இருந்தார். சீனில் என்னை பேசவே விடலை. இதை பார்த்த இயக்குனர் ஹரி என்கிட்ட வந்து கண்ணடித்து அவர் அப்படி தான் சொல்லுவார், டேக் போகும்போது நீங்கள் என்ன தோணுன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் எப்படிலாம் காமெடி பண்ணு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிடுங்க, சமாளிச்சுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, சீனை கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படின்னு வந்து தன்னிடம் சொன்னதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வடிவேலு டயலாக் பேசி நடிக்கும்போது நானும் எனக்கு தோணுதை பேசினேன். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வடிவேலு அடுத்ததாக தன்னுடைய படங்களில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபோன் நம்பரை வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை. ஒரு வேளை ஃபோன் நம்பரை தொலைச்சாரோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி வடிவேலுவை நக்கல் அடிச்சிருக்காரு சாமிநாதன் அவர்கள். அந்த நக்கலுக்கு பின்னாடி வடிவேலு ஏற்படுத்திய அந்த வேதனை தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை.